அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாளை சந்திர கிரகணம் நிகழவிருக்கிறது. இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன, எங்கெல்லாம் தெரியும், இந்த கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றியும், மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆகையால் இந்த பயனுள்ள தகவலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூரியன் பூமி நிலவு மூன்று ஒரே நேர்கோட்டில் வரும்போது நிலவு மீது விழக்கூடிய சூரியனின் ஒளியை பூமி முழுவதுமாக மறைத்தால் முழு நேர சந்திர கிரகணம் என்றும், சூரிய ஒளியை பகுதி அளவு மறைத்தால் பகுதி நேர சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு பௌர்ணமி நாளில் தான் ஏற்படும். சுமார் 580 ஆண்டுகளில் மிக நீண்ட பகுதி சந்திர கிரகணம் நவம்பர் 19 தேதி அன்று நிகழவிருக்கிறது. சந்திர கிரகணத்தின் நேரம். இந்த சந்திர கிரகணம் மதியம் 12:48 மணிக்கு தொடங்கி மாலை 4:17 மணிக்கு முடிவடையும். பகுதி சந்திர கிரகணத்தின் காலம் 3:28:24 நிகழ்கிறது. இந்த நிகழ்வு முழுவதுமாக நடைபெறுவதற்கு 6:01 எடுத்துக்கொள்கிறது. இது கடந்த 580 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக நீண்ட நேரம் நிகழக்கூடிய ஒன்றாகும். எங்கெல்லாம் தெரியும்? இந்த பகுதி சந்திர கிரகணத்தை மேற்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அலாஸ்கா, ஹவாய், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பகுதிகளை உள்ளடக்கிய சில பகுதிகளில் உள்ளவர்கள் காண முடியும். இந்தியாவில் பிற்பகல் 2:34 மணிக்கு தொடங்கும் இந்த அரிய நிகழ்வினை வானிலை தெளிவாக இருந்தால் அதனை அருணாச்சல பிரதேசம், அசாமின் குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்ஜ்கண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கிரகணத்தின் இறுதி நிகழ்வினை காணலாம். அதுவும் சந்திர உதயத்திற்கு பிறகுதான் தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தெரிய வாய்ப்பில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ராசி நட்சத்திரனர் கவனமாக இருக்க வேண்டும்? ரிஷபம், விருச்சகம். நட்சத்திரங்கள்: அஸ்வினி, கார்த்திகை, மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். கிரகணமும் மனித உடலும். சந்திர கிரகணம் என்பது எப்படி சூரியன் சந்திரனுக்கு இடையே பூமி வருவதால் ஏற்படுகின்றதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனரோ, அதேபோல் நம் உடலான பூமியை, மனதை இயக்கும் சந்திரன் நம் ஆத்மாவான சூரியனை குறிப்பதாக ஜோதிடர்கள் கூறுகின்றனர். இப்படி உடல், மனம், ஆத்மா என மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நேரம்தான் கிரகண நேரம். அதனால் இந்த நேரத்தில் நாம் நன்மைகளை செய்தால் அது பல மடங்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய உந்துதலை நம்மில் ஏற்படுத்தும் என்கின்றனர். கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும்? யோகத்தை அதிக அளவில் தரக்கூடியது என்பதால் இந்த நேரத்தில் நம் இறைவனின் திருநாமத்தை ஜெபித்து வந்தால் நம் பாவங்கள் நீங்க பெறும். காயத்ரி மந்திரம் சொல்லலாம், அல்லது உங்கள் இஷ்ட தெய்வங்களை மனதில் நினைத்து ஜெபித்தால் நன்மை உண்டாகும். சந்திர கிரகண நேரத்தில் யாகசாலை அமர்த்தி ஹோமங்களை செய்வது மிகவும் பலம் தரும். 100 மடங்கு புண்ணியங்களையும் பலத்தையும் தரும். செய்யக்கூடாதது: கற்பிணிகள் கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது. கிரகண நேரத்தில் கற்பிணிகள் அவர்களின் உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் சுரிந்தால் அந்த இடத்தில் குழந்தைக்கு கருப்பாக அல்லது ஏதேனும் ஒரு அடையாளம் தோன்றும் என கூறப்படுகிறது. கிரகணத்திற்கு 3 மணி நேரத்துக்கு முன் சாப்பிட்டு விட வேண்டும். கிரகண நேரத்தில் நம் வயிற்றில் உள்ள உணவு நன்றாக செரித்து முடிந்த நிலையில் இருப்பது நல்லது. செய்து வைத்திருக்கும் உணவுகளில் அருகம்புல் புள்ளினை போட்டு வைக்க வேண்டும். கிரகணம் முடிந்ததும் செய்ய வேண்டியது: கிரகணம் முடிந்த பின் வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து, நாமும் நன்றாக சுத்தமான பின்னர் சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வணங்கவும். நம் வீட்டில் குளிக்கும் நீரில் சிறிது கல் உப்பு போட்டு அந்த தண்ணீரில் குளிப்பதால் நம்மை சுற்றியுள்ள தீவினைகள் நீங்கும். அதேபோல் நம் உடலில் உள்ள நுண்கிருமிகள் மடியும். சந்திர கிரகணத்திற்கு பிறகு உணவு மற்றும் ஆடை தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது.